ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கூட்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டு பொடி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. அரிசி வந்து இதில் அரைக்கப்பு அரிசி இதில் அரைக்கப்பு வச்சுருக்கேன். அது இதிலே மாதிரி அரிசி அரைக்கப்புன்னா கொத்தமல்லி வந்து இதில் வந்து 2 கப்பு போடணும். ஃபஸ்ட்டு அரைக்கப்பு வந்து அரிசி போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி வந்து 2 கப்பு 2 கப் அளவு கொத்தமல்லி, சீரகம் வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும். இந்த கால் டப்பா போட்டால் போதும். கொஞ்சோண்டு உளுந்து வந்து இது கொஞ்சமாக போட்டால் போதுன்னா வளவளன்னு இருக்கும், கொஞ்சம் போட்டால் போதும். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடலப்பருப்பு வந்து பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு அதே மாதிரி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலை மட்டும் அந்த வறுத்து அதில் போடணுங்க. அப்புறம் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா சகசகப்பாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நாங்கள் இந்த கூட்டுப்பொடி வந்து இந்த சாம்பார் பருப்பு சாம்பார் போடுறதுக்கு, இந்த கருப்பு மொச்சை, வெள்ளை பீன்ஸு, கடலப்பருப்பு கூட்டு, இது எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் பண்ணலாம். இதை போட்டு பொரியல் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டு பொரியல் போட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆயில் போடாமல் நம்ம ஒருத்துக்கணும். ஆயிலே போடக்கூடாது. அப்போ தான் ஒரு மாதம் ஆனாலும் கெடாது, 3 மாதம் ஆனாலும் கெடாது. இப்போ நான் போடுறது வந்து இப்போ 15 நாளைக்கு ஒரு 4 பேர்த்துக்கு குழம்பு செய்யலான்னா ஒரு 15 நாளைக்கு தேவையான அளவு நான் போடுறது. இப்போ இது வந்து நாங்கள் 1 கிலோ 2 கிலோவும் அரைச்சி மிஷினில் கூட விட்டுக்கலாம். நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம சளிச்சு உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சவந்துடுச்சு. நான் இதை எடுத்து தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். நம்ம நல்லா சாப்பாக வரணும். அப்போ தான் நல்லா பொடி வந்து கலராக வரும். இந்த உளுத்தம்பருப்பும் இந்த கடலப்பருப்பும் போட்டு வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் இந்த கூட போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த கூடையே போட்டால் நல்லா முருங்குன்னு சாப்பிடுவோம். வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம சீரகம், வெந்தயம், மிளகு 3 வறுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு இதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா கருகிடும். நல்லா நல்லா லேஸாக சிம்மில் வச்சா கூட போதும். வாசம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பொடி வந்து கருப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போது மாதிரி நல்லா வறுத்துட்டேன். இதை எடுத்து கொட்டிடலாம். நம்ம வந்து 2 கப் எடுத்து வச்சுக்கிறேன். அவங்க போட்டு நல்லா சிவப்பாக வறுத்துக்கலாம். அப்புறமா இப்போ நல்லா சவந்துருச்சு. நம்ம எடுத்து அதை கொட்டிடலாம். அப்புறமா நல்லா ஒரே மாதிரி நல்லா வறுத்து சிவப்பாக நல்லா வறுத்துட்டா நல்லா கொஞ்சம் கருப்பாகவும் நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா பொடி வந்து கருப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால இது மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து இதில் பொடி பண்ணிக்கிறேம்மா. பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா பொடி கெடாது. ஒரு இது நாம் தயார் பண்ணுற பொடி 4 பேர்த்துக்கு 1 மாதத்துக்கே இது வருமா. இப்போ பாருங்கள், மிக்சி ஜார் வந்து இந்த பொடியை வந்து இதில் நான் கொட்டியிருக்கேன்.
இதில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு இவ்வளோ உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு கெடாது. இந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாது, ஒரு மாதம் ரெண்டு மாதம்னால கூட கெடாது. வருஷக்கணக்காக வேணாலும் நான் இதில் சேனலில் போடுறேங்க, நீங்கள் பார்த்து அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தயார் பண்ணியிருக்கேன், நான் இப்போ ஒரு மாதம் ஆகிற மாதிரி தயார் பண்ணியிருக்கேங்க. நான் இப்போ நான் கலந்துட்டேன், உப்பு போட்டு கலந்தாச்சு. இதில் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இது எல்லாருக்கும் குழம்புக்கு போகலாம், கூட்டுக்கு, மொச்ச குழம்புக்கு, பீன்ஸ் குழம்புக்கு, சாம்பார் எல்லாத்துக்கும் போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டுப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வீடியோவில் நம்ம மிளகு ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.